ஒரு கதை சொல்லிட்டா சார்? சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல. நிசிச்சா சமஸ்மாக இருக்கு சார். ஆனால் முன்பல் இல்லாமல் நீ சிரிச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். சரிக்காது, கேமரா ஆஃப்ல இருக்க செஞ்சிருவேன். ஏன்னா என் கை கொஞ்சம் லேசாக அமைக்கும். அவ்வளோதான் சார். வீடு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன் சார். எதுக்கு சார்ன்றானே? ஒரு கதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அதை செஞ்சு பெரிய ஆளாயிட்டேன், அந்த கதை தானே? ஐயோ எப்படி சார்? என் கண்ணில் படம் பார்த்தியா சார்? உன்னை பத்தி ஒன்று சொல்லட்டா. இன்னைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டாம்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட இருந்து எப்படி போடுங்களான திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்ன்னு சொன்னா விட்டுடியா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். ஹே, வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றாடு மேடம். சார், வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதா சார் பூனைக்கு மவுசு. ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில் வந்து தன்னால் மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலியாது 16 கொலை பண்ண பெரிச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார், இந்த உன் என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை, 16 கொலை, கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ, கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கதை கேளு சார், கேட்கறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்கிறேன் கேளு.